நாகர்கோவிலில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய பருந்து பார்வை காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகர்கோவில் மீனாட்சி கார்டன் ஊட்டுவாழ் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய பருந்து பார்வை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு நோக்கினும் தண்ணீர் என்ற வகையில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. வரலாறு காணாத ஒரு மழைப்பொழிவை சந்தித்திருக்கிறது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள். அந்த வகையில் நாகர்கோவிலின் பருந்து பார்வை காட்சிகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சரவணன். சரவணன், நாகர்கோவிலை பொறுத்தளவுல எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு? தற்போதைய நிலவரப்படி மழை பொழிவு எப்படி இருக்கு? ஸ்ரீராம், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் நேற்று மாலையிலிருந்தே மழையினுடைய அளவு என்பது வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான். அதே வேளையில் மழை குறைந்தாலும் இந்த மழை நீரால் ஏற்பட்ட பாதிப்பு என்பது, அந்த பாதிப்பில் இருந்து மக்களின் இயல்பு நிலை என்பது மிகவும் மெதுவான ஒரு வழியிலேயே தான் வெளியேறி வருகிறார்கள். அந்த வகையில் நாகர்கோவில் அருகே இருக்கக்கூடிய மீனாட்சி கார்டன், ஊட்டுவாழ்புரம் போன்ற பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து மழை நீரானது காணப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதிலும் மீனாட்சி கார்டன் போன்ற பகுதிகளில் 5 அடிக்கு மேல் தண்ணீர் வீடுகளில் சூழ்ந்திருக்கிறது. முதல் தளம் முழுவதுமாக மூழ்கப்பட்ட ஒரு நிலைதான் காணப்படுகிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கழுகு பார்வை காட்சிகளில் பார்த்தோமையானால் தனித்தனி தீவுகள் போல தனித்தனி வீடுகளாக அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வீடுகளை சுற்றிலும் மழை நீர் தேங்கி இருப்பது, அதே போன்று ஒவ்வொரு பகுதியிலும் அதாவது 50க்கு மேற்பட்ட வீடுகளை முழுவதுமாக மழை நீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று தற்போது மழை குறைந்திருந்தாலும் இந்த பகுதிகளில் இருப்பவர்களுக்கு மீட்பு பணிகள், அதே போன்று அவர்களுக்கு தேவையான உணவு போன்ற உணவு அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கக்கூடிய பணிகளையும் நடந்து வருகிறது. இதில் ஒரு சிலர் மாடி வீடுகளில் இருந்தாலும் அவர்கள் அந்த 5 அடி தண்ணீரில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரிதான், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.